சிவன் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் ஒரு தீவனத்தில் இருக்கணும் அதோடய ஆயுட்காலமும் அதிகமாக இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக இன்றைக்கி நம்ம வந்துருக்க இடம் தான் ராதை மாட்டு தீவனம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அதுக்கப்புறம் கடல புண்ணாக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா மாட்டுக்கு தேவையான புரதமும் கொழுப்பு சத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையவே இருக்குதுங்க அதுக்காக தான் இதை வச்சுருக்குறாங்க அடுத்ததான் சிறுதானியங்களை வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இதில் என்னென்ன சிறுதானியங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குதிரைவாளி வரகு சாமை திணை அந்த சிறுதானியங்கள் எல்லாமே வந்து அதில் ஆட் பண்ணிட்டுருக்கிறாங்க சிறுதானியங்களை பற்றி தெரியும் நம்மளே வந்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக தெம்பாக இருப்போங்க அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த உளுத்தம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கள்ள பொட்டு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இந்த பொட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதையுமே இன்கிரீடியன்ஸாக வந்து வச்சுருக்கிறாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து மாவுச்சத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மக்காச்சோளம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு கம்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்துக்காக வச்சுருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் கிடைக்கிறதுக்காக என்னென்ன வச்சுருக்காங்கன்னா நமக்கு வந்து சால்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து வச்சிருக்கிறாங்க